எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் குறுநாவல் ஊமை சென்னாய் பகுதி ஒன்று. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். யானை துப்பாக்கியை தூக்கி தனக்கு இணையாக நிறுத்தி கொண்டு துரை என்னை பார்த்து கண்ணை சிமிட்டினான். பெரும்பாலான துரைகளுக்கு கண்களை சிமிட்டும் பழக்கம் உண்டு. சின்ன வயதில் நானும் என்ன செய்வதென்று தெரியாமல் பதிலுக்கு கண்களை சிமிட்டி காட்டுவேன். அது துரைகளுக்கு கோபத்தை உருவாக்கும் என்று சீக்கிரமே புரிந்து கொண்டேன். அதன் பெண் 30 வருட வேட்டை துணைவனின் வாழ்க்கையில் நான் மிக மிக அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டேன். வேட்டை நாய் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பேன். நான் கூடச் செல்வதே தெரியாது. தேவையான இடத்தில் மட்டும் சைகை செய்வேன். சைகை மூலம் சொல்ல முடியாத விஷயத்திற்கு மட்டும் குரல். அதுவும் ஒரு சொல் அல்லது இரண்டு சொல். எனக்கு ஆங்கிலம் சொற்களாகத்தான் தெரியும். ஆகவே என்னை ஊமை சென்னாய் என்று அவர்கள் அழைத்தார்கள். என்னை வில்சன் என்று கூப்பிடு என்றான் துரை. அவனுக்கு 40 வயதுதான் ஆகியிருக்கும். ஆனால் நம்மூரில் 40 வயதில் 20 வயதான மகன் வந்து அவனுக்கும் பிள்ளை பிறந்து தாத்தா ஆகி மிச்சமிருக்கும் நாட்களை என்ன ஆரம்பித்திருப்பார்கள்? தொப்பை சரிந்து தாடைக்கு கீழே சதை தொங்கி கண்ணுக்கு கீழே கரை விழுந்து தெரிவார்கள். துரை இறுக்கமாக பனைநாரால் பின்னிச் செய்தவன் போல இருந்தான். நரம்புகள் பச்சை நிறமாக தோளிலும் கழுத்திலும் கைகளிலும் தெரிந்தன. உதடே கிடையாது. காட்டுப்பூனையின் கண்கள். இரு பக்கங்களிலும் கைகளை கொடுத்து அழுத்திச் செப்பியது போன்ற முகம் அவனுக்கு. மூக்கு நீளமாக, வயதான கழுகின் அழகு போல, தேங்காய்நார் போன்ற தலைமுடி, சேற்றுப்பாறை போல மடிப்பு மடிப்பாக இறுகியிருந்த அவன் வயிற்றை பார்ப்பவர்கள் அவன் ஒரே வேளையில் 2 காட்டுச்சேவல்களை தின்பவன் என்று நம்ப மாட்டார்கள். துரையளவுக்கு உயரம் இருந்தது துப்பாக்கி. அதன் கட்டைக்கு நல்ல ஈட்டியை போட்டிருந்தார்கள். கைப்பட்டு கைப்பட்டு எண்ணெய் ஊறி வளவளப்பாக கருத்திருந்த அந்த தடி ராஜநாகம் போல் இருந்தது. அதன் மீது நல்ல மினுமினுக்கும் உருக்கில் இரட்டை குழாய்கள், துப்பாக்கியின் விசை கொண்டி பித்தளைகள். அதில் விரல்படும் இடம் பொன்னிறமாக இருந்தது. சொந்த தம்பியை கூட நிறுத்தி அணைத்துக் கொள்பவன் போல துரை நின்று புளியங்கொட்டைகள் போன்ற பற்களை காட்டி சிரித்தான். எப்படி இருக்கிறது என்றான். நான் புன்னகை செய்தேன். ஒரே குண்டு போதும், மத்தகம் பிளந்து மூளை வெளியே கொட்டும், வெண்ணெய்ப்பானை உடைவது போல. நான் அவன் சொன்னதை புரிந்து கொண்டாலும் அதே புன்னகையை மட்டும் காட்டினேன். நம் நாளை காலை கிளம்புவோம், விடுவதற்கு முன்பாக என்றான் துரை. நான் அதற்கும் புன்னகை மட்டுமே செய்தேன். துப்பாக்கியை மெல்ல சாற்றிவிட்டு அவன் நாற்காலியில் அமர்ந்தான். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஒரு வெள்ளி சம்புடத்தை எடுத்து திறந்து உள்ளிருந்து ஒரு சுருட்டை எடுத்து வாயில் வைத்து கொண்டான். கரிய ஆண்குறி போல பெரிய சுருட்டு. அதை பற்ற வைக்க அவனிடம் ஒரு கருவி இருந்தது. அதை பலமுறை சொடுக்குவான். சிட்டுக்குருவி சிலைப்பு போன்ற அந்த ஒளி எனக்கு பிடிப்பதே இல்லை. என் முதுகு சிலிர்த்து கொண்டிருக்கும். அதில் சுடர் அடியில் சிவப்புள்ள நீல நிறத்தில் சங்க புஷ்ப இதழ் போல எரிய ஆரம்பித்ததும் அதில் சுருட்டை கருக்குவான். சுருட்டு புகை ஆரம்பிப்பது எனக்கு பிடிக்கும். பின்னர் புகையை ஊதி உள்ளெழுத்து மூக்கு வாய் வழியாக வெளியே விடுவான். அவன் வரும் மோட்டாரின் பின்பக்கம் அதே போலத்தான் புகையெழுகிறது. நான் நின்று கொண்டிருந்தேன். துரையனை பார்த்து ஒரு சுருட்டு எடுத்துக்கொள் என்றான். நான் அதை மறுத்தேன். மறுக்க வேண்டும் என்றுதான் துரைகள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அந்த சுருட்டு அதன் காகிதச் சுருள் வரை வந்ததும் எனக்கு தந்து விடுவார்கள். நான் அப்படி நிறைய சுருட்டு வைத்திருந்தேன். என் மடியில் கூட 2 சுருட்டு துண்டுகள் இருந்தன. தினம் 2 முறை நான் சுருட்டு பிடிப்பேன். சாராயம் குடித்த பின் சுருட்டை இழுக்க மிகவும் பிடிக்கும். துரையன் பற்களில் சுருட்டுக்கரை அடுப்புக்கள் போல பழுத்திருந்தது. அவன் சுருட்டு பிடிக்கும்போது ஏதாவதொரு திசையை கூர்ந்து பார்ப்பான். மெல்ல ஆங்கிலத்தில் முனகிக்கொள்வான். அது பெரும்பாலும் ஏதாவது பாட்டாக இருக்கும். துரை என்னிடம் மிஞ்சிய சுருட்டை தந்ததும் நான் அதை வாங்கி குத்தி அணைத்து மடியில் வைத்து கொண்டேன். மெதுவாக பின்னுக்கு நகர்ந்து பங்களாவின் பின்பக்கம் சமையலறைக்கு சென்றேன். தோமா சமையல் செய்து கொண்டிருந்தான். நான் வெளியே நின்றேன். எந்தா கோணா, எந்த காரியம் என்றான். நான் மெல்ல சோறு என்றேன். இரேடே, சாய்ப்பு உண்டிட்டில்ல, எனக்கும் நாய்க்கும் பின்னிடுவோமாம் என்றான். நான் சமையலறையின் சிறிய வராந்தாவிலேயே அமர்ந்திருந்தேன். பங்களாவின் முன்னால் நின்ற பெரிய இலந்தை மரத்தின் உச்சியில் ஒரு தேன் கூடு அல்ல, அது பல உண்ணி பெரியது,
நிதானமாக கொடிக்கயிரில் மலை துளி போவது போல கிளைவழியாகச் சென்றது. பழ உண்ணியை பிடிக்க வேண்டுமென்றால் அதன் வழியை நன்றாக கவனித்த பின் அங்கே பொறி வைக்க வேண்டும். அதன் வழியை கண்டுபிடிப்பது எளியது. முகர்ந்து பார்த்தால் போதும். பழ உண்ணி தலைகீழாக கிளையில் நகர்ந்து இலைகளுக்குள் சென்றது. பெரிய தட்டில் முழுதாக பொறித்த இரண்டு வான்கோழிகளுடன் தோமா முன்னறைக்குச் சென்றான். பிறகு சீமை பலாவும் பன்றி இறைச்சியும் போட்டுச் செய்த கறி, செங்கல் போன்ற பெரிய ரொட்டி, ஒரு பெரிய கண்ணாடி குடுவை நிறைய பொன்னிறமான அன்னாசி பழச்சாறு, பெரிய வெள்ளைத்தகர பாத்திரம் நிறைய வெங்காயம், வெள்ளரிக்காய் உப்பு போட்ட முள்ளங்கி துண்டுகள். அவன் உள்ளே அவற்றை பரப்பி வைப்பதை என்னால் காண முடிந்தது. பங்களாவின் ஜன்னல்கள் மிகவும் பெரியவை, தாழ்வானவையும் கூட. தோமா அங்கே தொங்கிய ஒரு நாளிமணியின் நாவை பிடித்து ஒரு முறை அடித்தான். துரை எழுந்து வந்து ஒரு வெண்ணிற துண்டை கழுத்தில் கட்டி கொண்டு அமர்ந்து கொண்டான். மனைவி போல தோமா அருகே நின்று துரைக்கு முதலில் காய்கறிகளை பரிமாறினான். துரை பூனைக்கால் கரண்டியால் அவற்றை குத்தி எடுத்து வாயிலிட்டு உதடுகளை மூடிக்கொண்டு மென்று தின்றான். அவனது சவரம் செய்யப்பட்ட தாடை உரித்த கோழியின் துடை போல சிவப்பாக இருந்தது. அவன் மெல்வதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பெண் வான்கோழிகளை கத்தியால் வெட்டி பூனைக்கால் கரண்டியால் குத்தி பீய்த்து தின்றான். அவன் பழச்சாறை குடித்து முடித்ததும் அருகே நின்ற தோமா அவன் வாயை துடைத்தான். நான் காத்திருந்தேன். தோமா தட்டுகளுடன் வந்தான். அவற்றில் வான்கோழியின் எலும்புகளும் கொஞ்சம் சதையும் இருந்தன. தோமா தனக்காக சோறு பொங்குவான். தேங்காய் போட்டு வான்கோழி குழம்பும் வைப்பான். கொஞ்ச நேரத்தில் எனக்கு சட்டியில் சோறு வந்தது. வான்கோழி குழம்பு ஊற்றப்பட்டிருந்தாலும் துண்டுகள் இல்லை. துரை மிச்சம் வைத்த பொறித்த கோழி எலும்புகளை சோற்றுடன் சேர்த்து போட்டிருந்தான். நான் ஆவலுடன் சோற்றை வாரி வாரி தின்றேன். நான் காலை முதலே ஒன்றும் சாப்பிடவில்லை. மேலும் எனக்கு வேகமாக தின்றுதான் பழக்கம். சுருட்டை எடுத்து மூக்கில் வைத்து அதன் வாசனையை முகர்ந்த பிறகு நான் மெல்ல நழுவி கக்கூ சுவர் அருகே அமர்ந்து என் கச்சையில் இருந்த சிக்கிக்கல்லை எடுத்து உரசி நுங்கண்ணை தோய்த்த பிஞ்சு பசிரை பற்ற வைத்து சுருட்டை கொளுத்தினேன். அதை ஆழமாக இழுத்து மெல்ல மெல்ல விட்டேன். என் மனதில் சிந்தனைகள் நிறைந்தன. ஆனால் நான் எதை பற்றி சிந்திக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. தோமா என்னை அழைத்த ஒளி கேட்டு ஓடிச் சென்றேன். சாய்ப்பெண்ணு பெண்ணு வேணும், ஓடிப்போ. நான் கொள்ளைப்பக்கம் பள்ளத்தில் இறங்கி ஊடு வழியை அடைந்து அதன் வழியாக காட்டுக்குள் சென்றேன். காட்டுக்குள் மதிய வெயில் ஆறுவதன் வெக்கை இளைமனத்துடன் கலந்து வீசியது. ஒரு கீரி என் வழியை கடந்து சென்றது. செல்லைப்பாறை ஏறி மறுபக்கம் சென்று ஓடைக்கரையில் இருந்த குடிகளை அடைந்தேன். என்னை கண்டதும் அங்கே கூவைக்காயை உரலில் எடுத்து கொண்டிருந்த பெண்கள் வேலையை நிறுத்தி கூர்ந்து பார்த்தார்கள். துரையனு கூட்டு வரணும் என்று சொன்னேன். அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. தரையிலிருந்த சேவப்பெண்ணை பார்த்தார்கள். சேவப்பெண்ணை நான் பையனாக இருந்தபோது பார்த்திருக்கிறேன். அப்போது அவள் முளைகள் தேங்காய் போல இருக்கும். இப்போது அவை தூக்குணாங்குருவி கோடுகள் போல இருந்தன. சேவப்பொண்ணு என்னை பார்த்து, நீலடா இறப்பனாயி என்றாள். நான் புன்னகைத்தேன். சோதி, நீ போயிட்டு வாயடி என்றாள் கிழவி. சோதி வேண்டா என்றேன். துரை அடிப்பான் கிழவி தூ என்று துப்பி, சோதி மதி, நீ போடி பெண்ணே என்றாள். சோதி என்னுடன் வரும்போது தலைகுனிந்து மெல்ல அழுதபடியே வந்தாள். விசும்பல் வழி கேட்டு நான், நீ எந்தடி குட்டி கரையுன்னு என்றேன். அவள் தூ என்று தரையில் துப்பினாள். நான் அதன் பின் அவளை பார்க்கவில்லை. நாங்கள் மீண்டும் பங்களாவை அடைந்த போது தோமா வாசலிலேயே நின்றான். இவளா, இவளை என்ன சாய்ப்பு சாட்ட கொண்டடிச்சானே என்றான். தோமா சோதியை கூட்டிச் சென்று முற்றத்தில் வைத்தே அவளுடைய முண்டு கோந்தலை அவிழ்த்து நிர்வாணமாக ஆக்கினான். அவள் தன் கையால் முளைகளை பொத்தியபடி கண்ணீருடன் என்னை பார்த்தாள். அவளுடைய பின்பக்கம் பருத்து இரு பலாக்காய்களை சேர்த்து வைத்தது போல இருந்தது. தோமா அவள் புட்டத்தில் படியிரென்று அடித்து, போ போ என்றாள். அவள் தயங்கி உள்ளே செல்வதற்கு முன் என்னை ஓரக்கண்ணால் பார்த்தாள். நான் வராந்தாவில் மீண்டும் கால்மடித்து அமர்ந்து கொண்டேன். தோமா பக்கவாட்டில் சென்று நின்று ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்து சிரித்தான். திரும்பி என்னை பார்த்து, வா வா என்று கை காட்டினான். நான் எழுந்து தோமாவின் அருகே நின்றேன். உள்ளே துரை நிர்வாணமாக நின்று தரையில் அமர்ந்திருந்த சோதியின் முகத்தை தன் இடுப்புடன் சேர்த்து அவள் தலைமயிரை பிடித்து இறுக்கி வேகமாக அசைத்தான். அவள் மூச்சு திணறி துடித்து கொண்டிருந்தாள்.
தோமா என்னிடம் பெரிய பற்களை காட்டி சிரித்தான். நான் பேசாமல் நின்றேன். கொஞ்ச நேரத்தில் துரை மாட்டுத்தால் சாட்டையால் சோதியை அடித்து கொண்டே நரி குளறுவது போல ஏதோ சொன்னபடி அவளை துரத்தி வந்தான். அவள் முனைகள் குலுங்க, என்ற தேவே என்ற தேவே என்று அலறியபடி ஓடி வந்து முற்றத்தில் நின்றாள். நிர்வாணமாக வந்த துரை முற்றத்தில் துப்பிவிட்டு உள்ளே போனாள். சோதி தரையில் குந்தியமர்ந்து ஓங்கரித்து கோலையை துப்பினாள். தோமாவளை தலைமுடியை பிடித்து தூக்கி சமையலறைக்குள் இழுத்து கொண்டு சென்றான். அவள் என்ற தேவே என்ற தேவே என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாள். அவன் உள்ளே சென்றதுமே அவளை கீழே தள்ளி போட்டு மேலே படுத்து கொண்டான். நான் அவன் செய்வதை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த பழ உண்ணி கீழே இறங்கி வருவதை கண்டேன். அது அடுத்த மரம் நோக்கி வேகமாய் ஓடிப்போய் ஏறிக்கொண்டது. நிர்வாணமாக சோதி வந்து என்னிடம் அவளுடைய முண்டு துணியை எடுத்துத்தரச் சொன்னாள். நான் எடுத்து கொடுத்ததும் அதை அவள் தோளில் முடிச்சிட்டு தற்றுடுத்து கொண்டாள். தோமா பீடி பற்ற வைத்தபடி உள்ளிருந்து வந்து, நாடி தெடுத்தோ என்றான். அவன் சுட்டி காட்டிய பெரிய சட்டியில் பழைய சோறும் வான்கோழிக்கறியும் சேர்ந்து கொட்டப்பட்டிருந்தது. சோதி அந்த சட்டியை எடுத்து கொண்டாள். நாங்கள் நடந்து செல்லும்போது அவள் தலைகுனிந்தே வந்தாள். நான் சட்டியை வைத்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அவள் திரும்பியே பார்க்கவில்லை. முச்சலோடை அருகே வந்தபோது அவள் சட்டியை கீழே வைத்துவிட்டு முண்டு சுற்றை அவிழ்த்து கரையில் வைத்துவிட்டு நீரில் இறங்கினாள். அவளுடைய முளைகள் நீரில் மிதப்பதை பார்த்து கொண்டு இளஞ்சி மரத்து வேரில் அமர்ந்திருந்தேன். அவள் என்னை பார்க்கவில்லை. நீரிலிருந்தபடியே சேற்றுமண் எடுத்து பல் தேய்த்தாள். பிறகு எழுந்து வந்து என்னை தாண்டி சென்று உடையை எடுத்தாள். அவளை நான் திரும்பி பார்த்தபோது அவள் கூந்தல் புட்டத்தில் நீரை சுட்டி கொண்டிருந்தது. சட்டென்று சோதி என்னை பின்னாலிருந்து வந்து அணைத்து கொண்டாள். அவளுடைய குளிரான கனத்த முளைகளை நான் என் முதுகில் உணர்ந்தேன். உடனே நான் அவளை திரும்பி தழுவிக்கொண்டேன். அவளுடைய கைகளும் கால்களும் என்னை இறுக்கிக் கொண்டன. அவள் என்னை நாயே நாயே என்று திட்டிக் கொண்டும் என் முதுகை தன் நகங்களால் பிராண்டிக் கொண்டும் இருந்தாள். கடைசியில் என் தோளில் அத்தனை பற்களும் பதிந்து இரத்தம் வரும் அளவுக்கு கடித்தாள். பின்னல் நாங்கள் இருவரும் ஓடையில் இறங்கி குளித்தோம். இளவம் பஞ்சு வெடித்தது போல சிறிய விண்பற்கள் காட்டி அவள் சிரித்து என் மீது வண்டலை வாரி வீசினாள். நான் குளித்த பின் என்னுடைய காக்கி நிக்கரையே மீண்டும் அணிந்து கொண்டேன். எனக்கு ஒரே ஒரு நிக்கர்தான் உண்டு. அவள் எழுந்து தன் உடைகளை அணிந்து கொண்டு சட்டியை எடுத்தாள். என்னிடம், பைக்கினா என்றாள். எனக்கு பசித்தது. ஆனே என்றேன். அவள் ஒரு தேக்கிலியை பறித்து பரப்பி அதில் குழம்பு கலந்த பழைய சோற்றை போட்டாள். நான் வேகமாக தின்றேன். தோனை வேணுமா என கேட்டபோது தலையாட்டினேன். நானே எல்லா சோற்றையும் தின்றுவிட்டேன். அவள் சட்டியை ஓடையில் கழுவினாள். நான் எனக்கு நான் மானிறைச்சி தரும் என்றேன். எப்போ என்றாள். நிலாவு கருக்கும்போ. நாளை இல்லை, நான் ஆன வேட்டைக்கு போகும் என்றேன். அவள் என்னை பார்த்தபடி கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு, காரிக்கொம்பனையா என்றாள். ஓ என்றேன். சோதி காரிக்கொம்பனுக்கு மலதெய்வம் மாதி துணையுண்டு, தீயுண்டை அவண்ட மேலே கொள்ளுக்கில்ல என்றாள். நான் மலை தெய்வங்கள் துரைகளை பார்த்தால் பயப்படும் என்றேன். மலை தெய்வங்கள் எல்லாம் இப்போது மலை தாண்டி பாண்டி நாட்டுக்கு போய்விட்டன என்று தோமா என்னிடம் சொன்னான். சத்தியவேத தெய்வம் மட்டும்தான் இனி மலைகளுக்கு தெய்வம். அது துரைகளுக்கு கட்டுப்பட்ட தெய்வம். அந்த தெய்வம் யானைகளுக்கு காப்பு அல்ல. ஆகவே காரிக்கொம்பனை துரை கண்டிப்பாக கொள்வார். சோதி பேசாமல் எழுந்த சட்டியுடன் நடந்தாள். நான் அவள் பின்னால் சென்றேன். அவளை பின்தொடர்ந்து சென்று சத்தியவேத தெய்வத்தை பற்றி தோமா சொன்னதை சொல்ல விரும்பினேன். சோதியின் குழந்தைகளுக்கு தேன் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அதன் பின்னர் நான் அந்த பழ உண்ணியை பற்றி நினைக்க ஆரம்பித்தேன். சோதியை விட்டுவிட்டு நான் திரும்பி வந்தேன். தோமா சமையலறைக்குள் வாயை திறந்து வைத்து கனத்த குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். நான் அவனை பார்த்த பின் மெல்ல உள்ளே போய் சட்டியை திறந்து மிஞ்சியிருந்த கோழிக்கறியின் துண்டுகளை எடுத்து தின்றேன். அதன் பின்னர் பங்களாவுக்கு வந்தேன். துரை உள்ளே குரட்டை விடும் ஒலி கேட்டது. நான் மெல்ல நடந்து உள்ளே சென்றேன். துரையின் மேஜை மீது நீல நிறமான வாத்துக்கழுத்து குப்பியில் சீமை சாராயம் இருந்தது. மெல்லிய கண்ணாடியாலான கொக்குக்கால் கோப்பையில் கொஞ்சம் சாராயம் மிச்சமிருந்தது. நான் சாராயத்தை ஊற்றி நாலந்து முறை குடித்தேன். பின் அந்த குப்பியிலிருந்தும் கொஞ்சம் குடித்தேன். காட்டில் அம்மச்சி பழா அருகே பலாப்பழம் பழுத்து உதிர்ந்து அழுகி நாறுவது போல ஒரு இனிமையான குமட்டல் அதற்கு.
அதன் பின் மெல்ல உள்ளறைக்குச் சென்றேன். அங்கே அந்த யானை துப்பாக்கி சுவரில் மாட்டப்பட்டு இருந்தது. அதை கையில் எடுத்து பார்த்தேன். பெண்ணின் கை போலவே மென்மையாக இருந்தது. அதன் குழாயில் என்னுடைய பிம்பம் சப்பிப்போய் தெரிந்தது. அதை திறந்து குழாய் வழியாக கண்ணை வைத்து பார்த்தேன். இரண்டு குண்டுகளை அதில் ஒரே சமயம் போட முடியும். குழாய்க்கு ஒரு குண்டு. அதன் வழியாக நான் ஜன்னலுக்கு அப்பால் தெரிந்த காட்டை பார்த்தேன். எனக்கு பாட வேண்டும் போல் இருந்தது. சின்ன வயதில் என் தாத்தா சொல்லித்தந்த பாட்டை பாடினேன். மறுநாள் அதிகாலையில் நான் குளிருக்குள் எழுந்து தோமாவை எழுப்பினேன். அவன் என்னை புலையாடி மோனே என்று திட்டியபடி எழுந்து சிலுவை போட்ட பின்பு போய் அடுப்பில் ஒரு சில்லாட்டையை பற்ற வைத்து காப்பிக்கு தண்ணீர் போட்டான். நான் சென்று துரையின் சப்பாத்துகளை எடுத்து வைத்தேன். அவற்றை நேற்றே பாலிஸ் போட்டு வைத்திருந்தேன். வராண்டாவில் நான் காத்து நின்றபோது தோமா கையில் பெரிய வெள்ளைத்தகர கோப்பையில் சூடான காப்பியுடன் சென்று துரையை எழுப்பினான். துரை தலைக்கு மேல் கம்பளியை இழுத்து போர்த்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகே நின்று தோமா, குட் மார்னிங், குட் மார்னிங் என்று நிறைய தடவை சொன்னான். போர்வைக்குள்ளிருந்து துரை குளறலாக ஏதோ சொன்னான். தோமா அதற்கும் குட் மார்னிங் என்றான். துரை போர்வையை விலக்கி எழுந்து அமர்ந்து தோமாவின் கன்னத்தில் அறைந்தான். அவனை நாள் வார்த்தைகள் சொல்லி திட்டி வழக்கமாகச் சொல்வதை சொன்னான். அடிபட்ட போதும் தோமா காஃபியை தளம்புவிடவில்லை. காஃபி சாய்பே என்று பவ்யமாக நீட்டினான். துரை ஒன்றும் சொல்லாமல் காஃபியை ஊதி ஊதி குடிக்க ஆரம்பித்தான். தோமா அதற்குள் பக்கத்து அறைக்கு ஓடினான். துரை டுய் குடித்த பின்னர் நிர்வாணமாக எழுந்து பின்பக்கரைக்கு சென்றான். அங்கே ஒரு மரமுக்காலையில் ஓட்டை போட்டு வைத்திருந்தான். அதன் கீழே தோமா நாலைந்து தேக்கிளைகளை பரப்பி வைத்திருந்தான். துரை முக்காலியில் அமர்ந்து மலம் கழிக்க ஆரம்பித்தான். அப்போது தோமா அவனுக்கு பனையோலை போலிருந்த மென்மையான கூரிய கத்தியால் சேவ் செய்து விட்டான். முகத்தை தைலம் போட்டு துடைத்து முடித்த பின்னர் துரையின் பின்பக்கத்தை ஒரு பெட்டியிலிருந்து எடுத்த இலவம் பஞ்சால் நன்றாக நாலைந்து முறை துடைத்தான். துரையை ஈரமான டவலால் தோமா துடைத்து விடுவதை நான் பார்த்து கொண்டு நின்றேன். அந்த பங்களாவில் எல்லா கதவுகளும் மிக அகலமானவை, உயரமானவை. முன்வாசல் கதவை மட்டும் இரவில் மூடுவார்கள். எல்லாரையும் எல்லா இடத்திலும் தெரியும். துரை எழுந்து ஒரு மரத்தொட்டியில் தோமா கொண்டு வந்து வைத்த வெந்நீரால் தன் முகத்தையும் கைகளையும் மக்களையும் கழுவிக்கொண்டான். அதன் பின் தோமா அவனை துடைத்தான். துரை தன் காக்கி கால் சட்டைக்குள் கால்களை நுழைத்து அதன் மீது நிறைய பைகள் தைத்த காக்கி சட்டையை அணிந்து உள்ளே செலுத்தினான். அப்போது அவன் ஒரு மரபொம்மை போல ஆகிவிட்டதாக எனக்கு தோன்றியது. முழங்கால்களுடன் கூடிய பெரிய ரப்பர் சப்பாத்துகளை போட்ட பின் யானை துப்பாக்கியை எடுத்தான். அதன் குழாயை திறந்து உள்ளே கண்விட்டு பார்த்தான். சுவர் அடுக்கு பெட்டியிலிருந்து சிறிய அலுமினிய பெட்டியை எடுத்து அதில் இருந்த சிறிய கரிய புட்டியை எடுத்தபோது எரியும் தைலமணம் எழுந்தது. அந்த கரிய குழம்பை பஞ்சில் தேய்த்து குச்சியில் பொருத்தி உள்ளே விட்டு இழுத்தான். அந்த எண்ணெய் குழம்பை துப்பாக்கியின் விரல் வளையத்துக்கு உள்ளே இருந்த இடைவெளியாக விட்டு உள்ளே இருந்த சிறிய சக்கரங்களில் பூசினான். என்னிடம் ரொம்ப அழகில்லையா என்று கேட்டு கண்ணை சுமிட்டினான். அப்போதுதான் துரை அந்த துப்பாக்கியை பெண்ணாக நினைப்பது எனக்கு புரிந்தது. அதை மெல்ல முத்தமிட்டு விட்டு அவள் வெடி நிறைந்தவள் என்று என்னிடம் சொல்லி மடியில் கிடைமட்டமாக வைத்து கொண்டான். அதன் வளைவில் என் தோற்றம் ஒரு நிறமாக தெரிந்தது. தோமா ரொட்டியும் பொறித்த கோழியும் பால் இல்லாத காப்பியும் கொண்டு வந்து பரிமாறிவிட்டு மணியை அடித்தான். துரை சாப்பிட ஆரம்பித்த போது நான் பேசாமல் நின்றேன். துரை எனக்கு ஒரு ரொட்டி தொண்டை எடுத்து வீசினான். நான் அதை பொறுக்கி மண் போக ஊதிவிட்டு வேகமாக தின்றேன். அதற்குள் எனக்கு கோழித்துறை ஒன்றை அவன் எரிந்தான். துரை சாப்பிட்டு எழுந்ததும் நான் வெளியே சென்றேன். ஊமை சென்னாய் தொடரும்.